இப்பதான் உத்தமம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து மலையகத்துல பாரிய அபிவிருத்தி நடக்குது. இன்னைக்கு வீடு கட்டுறோம், அது வீடு கட்டுறோம் சொன்னா என்னோட அமைச்சு மட்டும் இல்ல எங்க கூட்டணி. அதே மாதிரி நீங்க ரோடு போடணும் சொன்னா எங்களுக்கு நாங்க சொந்தம். அதனால இந்த கூட்டணி தான் நீங்க முக்கியம் வந்து. இந்த கூட்டணியினால இன்னைக்கு 6 பேர் வந்திருக்கோம், எல்லா கட்சியிலும் 2 பேர். ஆகவே இந்த ஒற்றுமையை யாரும் சீர்குலைக்காம, இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க நிறைய பேர் கங்கணம் நாடிட்டு இருக்காங்க. இதை நீங்க விட்டுறாதீங்க. நீங்க 2020 ஆண்டு நானும் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் உங்களுடைய வீடுகளை கட்டி கொடுத்தா ஒரு அரசியல இருந்து என்ன செஞ்சீங்க? அவர் இலங்கை தொழிலாளர் சேர்ந்தாரு, அவருக்கு அதிக அதிகாரம் இல்ல. அவங்க சொல்றது கேட்க வேண்டிய நிலைமை. நானும் எதிர்கட்சியில இருந்தேன், எனக்கு அதிகாரம் இல்ல. ஆனா அதிகாரம் கிடைச்ச போறோம் நாங்க எப்படி வேலை செய்யறோம் உங்களுக்கு தெரியும், மனசார தெரியும். சம்பள பிரச்சனையில உங்களுக்கு தெரியும், நான் ஒரு நாள் காட்டி கொடுக்கல, எங்களுக்கு சைன் பண்ண முடியல, எங்களுக்கு பலம் கொடுத்திருக்கீங்க அரசியல் ரீதியாக. அதை நாங்க ஒவ்வொருத்தரும் போய் கேட்கிறோம், நாங்க அரசியல் ரீதியாக பலம் கொடுத்திருக்கீங்க, சரிவர வேலை செய்யறோம். நாங்க வீடு கட்டி கொடுக்கறோம், ரோட்டு போட்டு கொடுக்கறோம், பாடசாலை அபிவிருத்தி செய்யறோம். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரைக்கும் ஒளிஞ்சு போகல, ஓடி ஒழியல. நாங்க வந்து தட்டி கேட்கறோம் உங்க பிரச்சனைகள். இன்னைக்கு பிரதேச சபை, சேரங்கள், நகரசபை, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 50,000 பேர் ஒரு ஆளுக்கு தான் இருக்கு பிரதேச சேரங்கள். நமக்கு மட்டும்தான் 2,00,000 பேருக்கு ஒரே ஒரு பிரதேச சபை இருக்கு. பிரதேச சபை இங்க இருந்து நீங்க போகணும், இங்க கிரிகத்தனைக்கு போகணும், உள்ள மக்கள் வரணும் கிரிகத்தனைக்கு. அதெல்லாம் இவ்வளவு நாளைக்கு இருந்த தலைவர் சரி செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நானும் எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இளையராஜ மனோகணேசன் இவர்கள்லாம் போய் கேட்டு 50,000 பேருக்கு பிரதேசம் இருந்தா எங்க மக்களுக்கும் தரணும் சொல்லி இந்த அடுத்த 2 மாசம் 1 மாசத்துல கேப்டன் அமைச்சர் பத்திரம் வருது. அதுக்கு போறோம் நினைக்கிறேன். அடுத்த தேர்தலுக்கு நாங்க பிரதேசம் செய்யல கூட்டி தான் தேர்தலுக்கு போறோம். அந்த மாதிரி மலையக அபிவிருத்தி சபவும் இல்லை. எங்களுடைய கூட்டணி சார்பாக சபைகளை நாங்க ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த மாதிரி பல வேலைத்திற்கு செஞ்சுட்டு வரோம். அதனால நாங்க கேட்கிறோம், இவ்வளவு வேலை செய்யறதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்க, அடுத்த முறை சம்பள பிரச்சனைக்கு நாங்க போய் சைன் பண்றதுக்கு உங்களுக்கு நியாயமான சம்பளம் அங்கீகாரம் கேட்கிறோம். அடுத்த முறை உங்க சம்பள பிரச்சனைய நியாயமான சம்பளம் வாங்கி வீடு கட்டுறோம், ரோடு போடுறோம், பாடசாலை அபிவிருத்தி கொடுக்குறோம், இல்ல உள்ள மொண்டசரி ஸ்கூல் கட்டுறோம், லைப்ரரி கட்டுறதெல்லாம் கட்டுறோம். அரசியல் அதிகாரம். ஆனா நீ எல்லாரும் ஒத்துமையா இருந்து இதே மாதிரி எங்களுக்கு பலம் தந்தீங்கன்னு சொன்னா மலையில கட்டாயமாக 2020 ஒரு மாற்றத்தோட கொண்ட திரும்ப ஓட்டு கேட்க வருவோம். அந்த மாற்றத்தை செய்வதற்கு 4 வருஷம் இருக்கு. ஆனா நீங்க 4 வருஷத்துல எங்களுக்கு தெரியும் மலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. நம்ம இங்க இருந்து போறோம் இதுக்கு சவுதிக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஒரு பெண்கள் செத்தா 4 மாசம் ஆகுது. ஆகவே எங்களுடைய இளைஞர் யோதிகளுக்கு இங்க வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்காக நாங்க கூடிய சீக்கிரம் இருக்கிறோம். ஜிஎஸ்பி பிளஸ் கிடைத்தோன்னு நானும் கௌரவ அமைச்சர் அவர்களும் இங்க தொழில் பேட்டைகள் அமைக்க இருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் செய்வதற்கு உங்களை ஒத்துமை தான். நீங்க தனித்தனியா அங்கிருந்து தோட்டத்தில் பிரிஞ்சுக்கிறது எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த ஒத்துமையை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்து எங்களை பலத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா 2021 ஒரு மாற்றத்தோட உங்களோட வந்து திருமையை பாராளுமன்ற அங்கீகாரம் கேட்பேன் கொட்டிக்கிட்டு மலைய வாழ்க்கை கோரிக்கொண்டு விடைபெற வேண்டிய